அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்பமடைதல் இப்படின்னா என்னது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நார்மலாக இந்த விஷயம் அதான் ஏற்கனவே தெரியுமே அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். ஆனாலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில புதிய தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது வந்து பூமியினுடைய மேற்பரப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. நார்மலாக இதுக்கு முன்னாடி க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு ஒன்று பார்த்தோம். அந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரை பற்றி பேசுது, சரியா? ஆனால் இந்த இடத்துல பூமியோட சர்ஃபேஸ் பற்றி பேசுது. பூமியினுடைய சர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெப்பமடைஞ்சிக்கிட்டே இருக்குதான், பூமியினுடைய மேற்பரப்பு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தானாம், சரியா? அப்போ புவி வெப்பமாதல் அப்படிங்கிறது வந்து பசுமை இல்லை விளைவு இருக்கு இல்லையா, அதாவது குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது கிரீன் ஹவுஸ் எஃபெக்டினுடைய ஒரு இம்பேக்ட், சரிங்களா? கிரீன் ஹவுஸ் எஃபெக்டில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அட்மாஸ்பியரில் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் CO2 CH4 இதெல்லாம் டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால அட்மாஸ்பியர் வந்து ஃபஸ்ட்டு ஹீட் ஆகுதான், ரைட்டா? ரெண்டாவது வந்து சர்ஃபேஸ் வந்து ஹீட் ஆகுதான். இந்த சர்ஃபேஸில் எப்படி ஹீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி வந்து மேலேருந்து வந்து பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகணும். ஆனால் ரெஃப்ளெக்ட் ஆக விடாமல் அதை தடுத்து அட்மாஸ்பியர்லேயே நிற்கிறதுனால பூமி இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம். இதனுடைய டெஃபினிஷன் வந்து எப்படி இருக்குது, வரையறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் குளோபல் டெம்பரேச்சர். இதை எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் பூரா வந்து டெம்பரேச்சர் வேரியேஷனை வந்து அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் முதல் வருஷத்தில் January 1 December 31 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் டெம்பரேச்சர் வேரியேஷன் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கணக்கெடுத்து வச்சுருப்பாங்க. அதில் டெம்பரேச்சர் வேரியேஷன் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு ஆவரேஜ் இருக்கும், 365 days. அதே மாதிரி ரெண்டாவது வருஷம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ரெண்டு வருஷத்துக்கும் சேர்த்து, சாரி, அதுலேயும் வந்து ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் டெய்லி வந்து டெம்பரேச்சர் எடுத்து அதை வந்து அதில் இருக்கக்கூடிய வேரியேஷனை கேல்குலேட் பண்ணி வச்சுப்பாங்க. இதை வச்சு நாம் வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேல்குலேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் மீன் குளோபல் டெம்பரேச்சர் அப்படிம்போம், சரியா? புவியின் சராசரி வெப்பநிலை. இந்த சராசரி வெப்பநிலை என்ன ஆகுதான், வருஷத்துக்கு ஒவ்வொரு தடவை கூடிக்கிட்டே இருக்குது. நம்ம கேல்குலேட் பண்ணுறது தான், சரியா, வருஷ வருஷம் அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கோம், சரியா? நம்ம கேல்குலேட் பண்ணுறது தான் வருஷ வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அது பிளான்ட்டு அல்லது அனிமல்ஸ் அல்லது அந்த வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து அதெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. நம்ம கேல்குலேட் பண்ணுறது நம்ம ரீடிங்காக, நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக, புள்ளியியலுக்காக. இப்படி வந்து நாம் கேல்குலேட் பண்ணி பண்ணுறதுனால தான் அது பூமி வெப்பமடைகிறதுன்ற ஒரு விஷயத்தை நாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது, சரிங்களா? ஸோ அப்போ மீன் குளோபல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வருஷ வருஷம் நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, அதுதான் ரைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்? டியூ டு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, சரியா? ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், பசுமை இல்லை வாயுக்கள் வந்து அந்த இடத்துல அதிகமாகிறதுனால இந்த மீன் குளோபல் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது, சரியா? இந்த மீன் குளோபல் டெம்பரேச்சர் பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க, இப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கிடைச்ச சக்ஸஸ், சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படிங்கிறத எல்லாரும் கணிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஓவர் பாப்புலேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாலும் அதுக்கும் ஓவர் பாப்புலேஷன் தான். நிறைய டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, நிறைய பேர் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வெளியிடக்கூடிய பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. ஏன் பயன்படுத்துகிறாங்க? பயன்படுத்துகிறவங்களுடைய நபர் அதிகமாகுது. ஏன் அதிகமாகுது? மக்கள் தொகை வந்து பெருக்கமடையுது, அர்பனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது, பூமியை குளிர்விப்பதற்கு, சரியா? நம்ம வீட்டை குளிர்விப்பதற்கு நாம் வந்து குளிர்விப்பான்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் பூமியை குளிர்விப்பதற்கு உண்டான மரங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நாம் அழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா பூமி எப்படி குளிரும்? அதனால் பூமி சூடாகிடுது. அப்படி சூடாகிறது தான் புவி வெப்பமடைதல், அதுதான் குளோபல் வார்மிங். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.